வீதிகளிலே பாதுகாப்பற்ற இடங்கள் காணப்படுவதாலேயே அண்மை காலங்களில் வீதி விபத்துகள் அதிகரித்திருப்பதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக உங்களை சந்திக்கிறோம். இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலி வாயிலாக. இலங்கையை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக விபத்துகளானது பதிவாகிக் கொண்டிருக்கிறது. விபத்துகளை குறைக்க தடுக்க எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் கூட தொடர்ச்சியான விபத்துகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவர் லலித் டி சில்வா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் வருடம் ஒன்றுக்கு 1400 பேருந்துகள் விபத்துக்குள்ளாகுவதாகவும் அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை மீண்டும் புனரமைக்க 46.5 கோடி ரூபாய் செலவாகுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். குறித்த பேருந்துகளை மீள போக்குவரத்துக்கு ஈடுபடுத்தப்படக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 80 கோடி ரூபாய் வரை வருமானம் இழக்கப்படுவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். சாரதிகளை பயிற்றுவிக்கும் வேலை திட்டம் ஒன்றும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்படவிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இத்தோடு மட்டுமல்லாமல் வருடந்தோறும் 600 சாரதிகளுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகளால் இழைக்கப்படக்கூடிய தவறுகளை ஆவணப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக சாரதிகளுக்கு தகுதி விதி கோவைகள் அடங்கிய ஒரு புத்தகம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். விசேட பயிற்சி அளிக்கப்பட வேண்டிய சாரதிகள் அடையாளம் காணப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து டிப்போக்களிலும் இருக்கக்கூடிய விபத்து விசாரணை அதிகாரிகள் தகுதி புத்தகத்தை பேண வேண்டியவை தொடர்பிலான வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக வருடத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியிலே இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 218 பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக விபத்துகள் இடம்பெறுவதற்கு வீதிகளிலே பாதுகாப்பற்ற இடங்கள் காணப்படுவதாலேயே அண்மை காலங்களில் வீதி விபத்துகள் அதிகரித்திருப்பதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க பல ஆண்டுகளாக வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படாமையினால் வீதிகள் குன்றும் குழியுமாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அத்தோடு காவல்துறையும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து இதற்கு துரித தீர்வை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அசேல விஜயரத்ன தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இனி கடந்த சில நாட்களிலே இலங்கையில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தம்புத்தேகம ஏரியகம பகுதியிலே அதிகாலை வேளையில் இடம்பெற்ற விபத்திலே 5 பேர் பலியாக இருக்கின்றார்கள். அத்தோடு 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குருநாகலை பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பார ஊர்தி ஒன்று கடையொன்றிற்கு அருகில் நிறுத்தச் சென்ற போது பின்னால் வந்த வேன் ஒன்று மிக வேகமாக மோதி இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் போது வேனிலே இருந்த 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் தம்புத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர்களிலே 5 பேர் பலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு விபத்து ஒன்று பதிவாக இருக்கிறது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியினுடைய வட்டவழை பகுதியில் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதிலே 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது அதிகாலை வேளையில் ஹட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வட்டவழை சிங்கள பாடசாலைக்கு அருகாமையிலே வைத்து இந்த விபத்தானது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 50 மேற்பட்டோர் குறித்த பேருந்திலே பயணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விபத்திலே காயமடைந்தவர்கள் வட்டவழை மற்றும் நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விபத்து நேர்ந்தமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலிசார் முன்னெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம். சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.